ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூட்டுற பயிற்சினா என்ன? ஸோ கூட்டுற பயிற்சி படித்தா சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த வேலையை நம்ம எப்படி வாங்குறது? ஸோ இப்படியாப்பட்ட கூட்டுற பயிற்சியை எத்தனை வருஷம் படிக்கணும், எத்தனை செமஸ்டர் படிக்கணும், இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, அதாவது ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எந்த இடத்துல படிக்கலாம், அது மட்டும் இல்லை என்னென்ன சிலபஸஸ்லாம் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டான டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டி பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் வந்து டிசிஎம் கோர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது வந்து 2023-24 நடந்த முழு நேர கூட்டுறவு வேளாண்மை பட்டய பயிற்சி. அதாவது என்ன அப்படின்னா, இந்த இயர் அதாவது 2023 2024 இப்போ படிச்சுட்டு இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு நோட்டிஃபிகேஷனை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டிசிஎம் கோர்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் கோர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கோர்ஸு. ஸோ 2 பருவ முறைகள் இருக்கும், அதாவது என்னென்னா 2 செமஸ்டர் இருக்கும், செமஸ்டர் 1, செமஸ்டர் 2. ஸோ இந்த 2 செமஸ்டருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டரும் 6 மாதம் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 12 மாதங்கள், ஸோ 1 இயர். இதுக்கு என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து +2 முடிச்சிருக்கணும். ஸோ +2 முடித்தவங்க மட்டும்தான் வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இதுக்கு இன்னும் சில வழிமுறைகள் இருக்குது. +2 படித்தவங்க, 10th படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம்னு கேட்டால் அப்ளை பண்ணலாம், ஆனால் வந்து அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, அது என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் 17 வயது முடிஞ்சிருக்கணும். ஸோ அப்படியாப்பட்டவங்க மட்டும்தான் வந்து இந்த டிசிஎம் கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம பார்த்துருக்கிறத பார்த்தீங்கன்னா டிசிஎம் கோர்ஸை பற்றின ஒரு டீட்டெயில் தான் பார்க்குறோம். இந்த டிசிஎம் கோர்ஸ் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ், அதாவது கூட்டுறவு சங்கங்கள் நடத்தக்கூடிய எந்த ஒரு எக்ஸாம் இவங்களால் எழுத முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பே எக்ஸாம் எழுத முடியும். அப்படி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பே நீங்கள் எக்ஸாம் எழுதி, அதாவது ரிட்டன் டெஸ்ட் எழுதி, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ போய் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் படித்து முடித்த உடனே வேலைக்கு சேர்ந்துக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பே வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம்டு. ஸோ நீங்கள் நல்லபடியாக படித்து முடித்து பாஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு உடனே போய் வேலைக்கு சேர்ந்துக்கலாம். ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து எங்கேயுமே இருக்காது. அதாவது கிட்டத்தட்ட படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேலை கன்ஃபார்ம்டு அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து கூட்டுறவில் இருக்குது, அதாவது கோஆப்ரேட்டிவில் இருக்குது. அதனால தான் கோஆப்ரேட்டிவ் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்றத நாங்கள் சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான நோட்டிஃபிகேஷன். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழு நேரம், அதாவது ரெகுலருக்கு 2023-24, இது வந்து ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட்டான ஒரு அப் டு டேட்டான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் +2 முடிச்சிருக்கணும், அதாவது 10th +2 முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த டிசிஎம் கோர்ஸை. அடுத்து நான் 10th முடித்து +2 முடித்து என்கிட்ட டிகிரி இருக்குது, நான் அப்ளை பண்ணலாம்னு கேட்டால் டெஃபினட்டாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். அது செகண்டு. மூணாவது வந்துட்டு நான் வந்து 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து 3.5 ஆண்டு டிப்ளமோ படித்து டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் வரவங்களும் அப்ளை பண்ணலாம். அதாவது 12th முடித்தவங்க, 12th முடித்து ஒரு டிகிரி வச்சுருக்கவங்க, அடுத்து 10th முடித்து டிப்ளமோ ப்ளஸ் ஒரு டிகிரி வச்சுருக்கவங்க. ஸோ இந்த மூணு கேண்டிடேட்டில் யார் யாரெல்லாம் வரீங்களோ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வயசு வந்து பார்த்திங்கன்னா 17 இருக்கணும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. ஸோ இது வந்து ரெகுலர் கோர்ஸ் அப்படின்றதுனால, ஸோ நீங்கள் மார்னிங் போயிட்டு ஈவினிங் உங்களுக்கு கிளாஸ் முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய வருகையை வந்து பயோமெட்ரிக்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி கட்டண விவரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்துட்டு 18,850 ரூபா வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர். ஸோ கொஞ்சம் வேறுபடலாம், ஆனால் ரொம்ப வேறுபடாது. கிட்டத்தட்ட இதேவாக இருக்கிற கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து ஒரு 1,000 ரூபா 500 ரூபா கூடலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 வரை நினச்சிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த வருஷத்துக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன செமஸ்டர் இருக்குது, அதாவது எத்தனை செமஸ்டர் இருக்குது, ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் வந்துட்டு என்னென்ன பாடங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 2 செமஸ்டர் இருக்குது, அதாவது 6 மந்த் + 6 மந்த். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா 5 பாடம் இருக்குது, செகண்ட் செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா 5 பாடம் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 பாடம். ஸோ இந்த 2 செமஸ்டர்லேயும் வந்து சேர்த்து தான் வந்து கடைசியாக நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ ஒவ்வொரு செமஸ்டருக்கும் எக்ஸாம் கிடையாது. ஸோ 2 செமஸ்டருக்கும் சேர்த்து கடைசியாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸை எழுதுவீங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து 40% வந்து
நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பாடத்தில் தேர்ச்சி பெற்றவராக கருதப்படுவீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின் தான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் வந்து கூட்டுறவு சங்கங்கள் நடத்தக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமையும் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், இல்லைனா உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான டிசிஎம் கோர்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டிசிஎம் கோர்ஸை நீங்கள் எங்கே படிக்கலாம், ரெகுலரில் படித்தா எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து லிஸ்ட் இருக்குது. ஸோ இதுதான் அது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இல்லைன்னா உங்கள் நியர்பை டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், அதாவது நான் லெஃப்ட்டு ரைட்டு சேர்த்து சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர், அடுத்து தஞ்சாவூர், அடுத்து பார்த்திங்கன்னா வெல்லூர், திருநெல்வேலி, சேலம், மதுரை, அடுத்து விருதுநகர் வந்து பார்த்திங்கன்னா சாத்தூரில் இருக்குது, அடுத்து கடலூர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம், தருமபுரி, நாகர்கோயில், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, விழுப்புரம், நாமக்கல், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, அடுத்து திருவாரூர், பட்டுக்கோட்டை, திருவண்ணாமலை, அடுத்து கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருச்சி, அடுத்து பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அடுத்து சென்னை, சென்னையில் பிராட்வேல இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி, ராமநாதபுரம், அடுத்து பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் சென்னை மாதவரம். ஸோ சென்னையிலே ரெண்டு இடத்துல இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இருக்கிற வந்து மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஆனால் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 27 இல்லை 26 இடத்துல தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நியர்பையாக ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளாஸஸ் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு ரெகுலர்னால் நீங்கள் ரெகுலராக போய் அட்டன் பண்ணுங்கள். கரஸில் அப்படின்னா நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து சாட்டர்டே சண்டேல நீங்கள் கட்டாயம் போயே ஆகணும். உங்களோட அட்டண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80-80% இல்லை அப்படின்னா எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இதை வந்து தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் படிக்க முடியும். எக்ஸாமும் தமிழில் தான் எழுதுவாங்க, உங்களுக்கும் கோச்சிங்கும் தமிழில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டிசிஎம் கோர்ஸில் வந்து ரெகுலரோட ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷில் தாங்க நான் ஃபேமிலியாக நான் இங்கிலீஷில் தான் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் சில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா HDCM ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல தான் இருக்குது, ஒன்று மதுரை, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அந்த கிளாஸஸை டீச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம் கோர்ஸை பார்த்திங்கன்னா முழுமையான இன்ஃபர்மேஷன். உங்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ டிசிஎம் கோர்ஸை வந்து எப்படி படிக்கணும், எவ்வளோ ஃபீஸு, எங்கே படிக்கலாம், ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, ஏஜ் லிமிட் என்ன, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒன்று இந்த கோர்ஸ் படித்து முடிச்சிட்டேன், இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ படிச்சுக்கிட்டே வந்துட்டு நான் எப்படி வந்து வேலை வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையை வாங்குறதுக்கு சில தகுதிகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்துட்டு சில வேலைகளை கால் ஃபார் பண்ணுவாங்க. அதுக்கு லிமிட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12th முடித்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து இந்த டிசிஎம் கோர்ஸு படித்து முடிச்சிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் படிச்சுக்கிட்டா இருக்கணும். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து கோஆப்ரேட்டிவ் நடத்தக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமையும் எழுத முடியும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 10th முடித்து 12th முடித்து டிகிரி முடித்து இந்த டிசிஎம் கோர்ஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லை படித்து முடிச்சிருக்கணும். ஸோ அப்படியாப்பட்டவங்க மட்டும்தான் வந்து கோஆப்ரேட்டிவ் கண்டக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமையும் எழுத முடியும். ஆனால் அந்த டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் 12 படிச்சிருந்தால் போதும், நீங்கள் டெஃபினட்டாக டிசிஎம் கோர்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சலாம், படித்து முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஆனால் உங்களால் கோஆப்ரேட்டிவ் நடத்தக்கூடிய எக்ஸாம் எழுத முடியாது, அதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து கோஆப்ரேட்டிவ் சில கால் ஃபார் பண்ணுறாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ்ல வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் வரும். அது வந்து வருஷம் கூட வரலாம், இல்லை 2 வருஷத்துக்கு ஒருக்க கூட வரலாம். ஆனால் கட்டாயம் வந்து கோஆப்ரேட்டிவ்ல வேலைவாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பொறுத்தளவு வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது, அது மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது, எல்லா வட்டத்துலேயும் இருக்குது, ஒவ்வொரு கிராமத்திலே இருக்குது. உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய கூட்டுறவு வங்கி இருக்குது கோஆப்ரேட்டிவ்ல, மாநில கூட்டுறவு வங்கி இருக்குது, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சிக்கன நாணய சங்கங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கூட்டுறவு அமைப்புகள் வந்து இருக்குது இந்த கோஆப்ரேட்டிவ்ல. அதனால் வந்து வேலைவாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் பண்ணக்கூடியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் 10th 12th ஒரு டிகிரி முடிச்சு இந்த டிசிஎம் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, படித்து முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் பாட்டுக்கு வேலையை வாங்கிடலாம் அசால்ட்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை பொறுத்தளவு மொத்தம் 3 கேட்டகரியில் வேலைவாய்ப்புகள் வரும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா SRB, இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேலைகள் வந்து கிடைக்கும்.
அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிசிபி, இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், இதை சிசிபின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பின்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ நடத்தக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஸ்பைஸாக நடத்துவாங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கிறல மூணு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டிசிசிபின்றது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து நீங்கள் வேலைக்கு போவீங்க. எஸ்ஆர்பின்றது சென்னையில் மட்டும்தான் போவீங்க. அடுத்து இந்த டிஆர்பி அப்படின்றது வந்துட்டு நான் சொன்னாலே முன்னாடி சொல்லியிருந்தாலே, அதாவது வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், கடன் சங்கங்கள், சிக்கன நாணய சங்கங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட கூட்டுறவு அமைப்புகள் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கிராமத்துலேயோ இல்லை உங்கள் மாவட்டத்திலே உங்கள் வட்டத்திலே வந்து உங்களுக்கு வேலைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து கோஆப்ரேட்டிவ் படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு வீட்டுக்கிட்ட இருக்கிற கோஆப்ரேட்டிவ்லேயே வந்து வேலையை அசால்ட்டாக வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒஸ்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வேலைக்கு போவாங்க. அவங்க வந்து ரொம்ப தூரத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, அவங்க இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கூட போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதனால தான் வந்து கோஆப்ரேட்டிவாக எல்லாருமே வந்து சூஸ் பண்ணி படிக்கிறாங்க, வேலையும் அசால்ட்டாக வாங்கிறாங்க. இப்போ கோஆப்ரேட்டிவ் பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. எதை கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்ஸை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும் டிஎன்பிஎஸ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6500 வேக்கன்சிஸ்க்கு 2,00,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்திங்க அப்படின்னா 320 பேத்துக்கு ஒத்தால தான் அவங்க எடுக்க போகிறாங்க. ஆனால் கோஆப்ரேட்டிவ் பொறுத்தளவு அப்படி கிடையாது. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த டிஆர்பி டிசிசிபிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க மட்டும்தான் எழுதுவாங்க. ஸோ அதனால் காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் உள்ளே மட்டும்தான் இருக்கும். வெளியில் இருக்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் காம்படிட் பண்ண மாட்டாங்க. டிசிசிபி இந்த டிஆர்பிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்டில் தான் காம்படிஷனே இருக்கும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கோஆப்ரேட்டிவில் ஏஜ் லிமிட் கிடையாது. யாருக்கு அப்படின்னா பிசி, அதாவது பிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி, ஸோ இந்த மாதிரி ரிசர்வேஷன் கோட்டாவில் வர யாருக்குமே வந்துட்டு ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிகப்படுத்தும். இப்போ உதாரணமாக வந்து யாராவது வந்துட்டு பிஏ தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் வேலைகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சூஸ் பண்ணி படித்து அசால்ட்டாக வேலை வாய்ப்புகளை வாங்கிட்டு போயிடுறாங்க. பிகாஸ் காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகட்டும். மீண்டும் மற்றொரு கனலில் சந்திப்போம். தேங்க்யூ.